இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி புலம்பல் புஸ்தகம் 3:22. நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது. நாம் நிர்மூலம் ஆகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவராலே நாம் நிர்மூலம் ஆகாது இருப்பது அவருடைய கிருபை. ரெண்டாவது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இறைமையா புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நேசித்ததுனால நாம் அவருடைய ஜனங்களாய் காணப்படுவது நிமித்தமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நிர்மூலமாக்காது இருக்கிற ஒரு காரியம். லேவியராம புஸ்தகம் 26:44. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி தெளிவாய் தேவன் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். அவர் நம்மளோடு செய்திருக்க அந்த உடன்படிக்கையை அபத்தமாக்காத தேவன், அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மை நிர்மூலமாக்காதபடி வைத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிற தேவன். இனிமே நீங்க நெகேமியா புஸ்தகம் 9:31 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனா இருக்கிறதுனால நம்மளை அவர் நிர்மூலமாக்காதபடி, நம்மோடு செய்திருக்காத உடன்படிக்கையை அபத்தமாக்காதபடி நம்ம தேவனா இருந்து நம்மை அவர் வேலெடுத்து காத்து கொள்ளுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிற ஒரு காரியம். இனிமாய் 2 Samuel 7:9 வாசிக்கும் பொழுது, நீ போகும் எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டத்தை பார்க்கிறோம். நம்மளை அவர் அபத்தமாக்காத தேவன், நம்மளை நிர்மூலமாக்காதபடி நமக்கு விரதமாக எழுமுற சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற தேவன், அதோடு உள்ள பெரியோருக்கு ஒத்த நாமத்தை நம்ம கொடுப்பதற்கு, நம்மை பெருமைப்படுத்துவதற்கு என்று சொல்லி தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்பு மகா இரக்கமல்ல இயேசு கிறிஸ்துவேமை துதிக்கிறங்க அத்தாவே, சோதிக்கிறோம் மையப்படுத்துறங்க அத்தாவே. நாங்கள் நிர்மூலம் ஆகாது இருப்பது உடைய சுத்த கிருபையாய் காணப்படுகிறது கத்தாவே. உடைய இறக்கத்துக்கு முடிவில்லை என்று சொல்லி புலம்பல் புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீன்னு சொல்லி லேவியான புஸ்தகம் 26:46 வாசிக்கிறோங்க தாவே. இன்னுமா எங்களுக்கு கத்தாவே, எங்களை மறக்காதபடி கிருபை நிறைந்த தேவனாய் இருந்து எங்கள் பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை எங்கள் வாழ்க்கையில தந்து எங்களை பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நடிச்சுத்துறங்க தாவே. தொடர்ந்து உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இறக்கத்திற்கும் கிருபைக்கும் பாத்திரவான்களாய் நாங்கள் மாறவும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிழப்படுத்த எங்களுக்கு உதச்சியும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.